ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகி சேமியாங்க. ராகி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நம்ம ஹெல்த்துக்கு பெனிஃபிட்டுங்க. ராகி மாவில் நம்ம செய்யக்கூடியதுன்னு மாதிரி சேமியாவாக கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி ராகி சேமியா ஸ்வீட்டாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இன்றைக்கி அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராகி சேமியா நம்ம கடைங்களில் பார்த்தீங்கன்னா பாக்கெட்லேயும் கிடைக்குங்க. பாக்கெட்லேயும் கிடைக்கும், நம்மளுக்கு மூட்டையிலையும் வச்சுருப்பாங்க. நம்ம லூஸில் 5 கிலோ 1/2 கிலோன்னு கேட்டாலும் நம்மளுக்கு தருவாங்க. அந்த மாதிரி நம்ம ராகி சேமியான்னு கேட்டிங்கன்னா நம்ம கிடைக்கக்கூடிய கடைங்களில் நம்ம வாங்கி வச்சுக்கலாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 400 கிராம் ராகி சேமியாவை இந்த மாதிரி தண்ணி பார்த்திங்கன்னா மேலே மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் ஊற வைங்க போதும். ரொம்ப நேரம்லாம் வேணாம். ரொம்பவுமே சிம்பிள் அண்ட் ஈஸி குயிக்காக நம்ம செய்யக்கூடிய ரெசிபின்னு இது. 3 நிமிஷம் ஊற வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் நம்ம தண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம இட்லி தட்டு வச்சு மேலே ஒரு துணி தொட்டி இந்த மாதிரி சேமியா வந்து ஊற வச்ச சேமியா, அதாவது 3 நிமிஷம் அந்த தண்ணியில் ஊறினா போதும். அதை வந்து அப்படியே எடுத்து நம்ம வச்சிடக்கூடாதுங்க. வைக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே உதுக்கூட்ட மாதிரி உதிரி உதிரியாக நீங்கள் உதுக்கூட்டி இந்த மாதிரி வைக்கும்போது தான் உங்களுக்கு வெந்து கிடைக்கும் போது இந்த மாதிரி உத்தி உத்தியாக இருக்கும். இல்லை நீங்கள் அப்படியே நீங்கள் கட்டியாக அப்படியே தூக்கி வச்சுட்டிங்கன்னா கட்டி கட்டியாக ஆகுங்க வெந்து வரும்போது. இந்த மாதிரி உதுக்கி வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. அதுக்கு டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் மேக்ஸிமம் எடுத்துக்கும். நீங்கள் அதை வந்து உங்களுக்கு அப்படி வெந்துருச்சான்னு டவுட் பார்க்குறதுக்கு என்ன பண்ணு பார்த்திங்கன்னா கையில் எடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெந்துருச்சா வேகலைன்னா தெரியும். இப்போ எனக்கு நான் வெந்துருச்சு, நான் ப்ரெஸ் பண்ணும்போது தெரியுது பாருங்கள் அமுங்குது. அதனால் எனக்கு இந்த ஸ்டேஜ் போதும், அதனால் நான் எடுத்துடுறேன். எடுத்துட்டு ஒரு பவுலில் இந்த மாதிரி கொட்டிட்டு நல்லா உதுத்து கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு விதுத்து விட்டுக்கோங்க. உதுத்து விட்டுட்டு இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ, நான் வந்து ஆல்ரெடி மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் தேங்காய் பூ வந்து நாங்கள் திருவி வச்சுக்கோன்னா தேங்காய் பூ போட்டுக்கிறோம். இல்லை நீங்கள் தேங்காவாக இருந்துச்சுன்னா நல்லா மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவு தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் சர்க்கரை அளவு நான் ஆட் பண்ணுறேன். இதே சுகர் பேஷண்ட் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா நாட்டு சக்கரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன். இது மேக்ஸிமம் ஒரு 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாத்துலேயும் அந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா எல்லா சேமியாலும் படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். நீங்கள் இந்த மாதிரி நம்ம அவிச்சு வச்சு கார சேமியாவும் நம்ம செய்யலாங்க. அது இன்னொரு நாள் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஹெல்த்தியான நம்மளுக்கு ராகி சேமியா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள்.